ஸோ கைஸ், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கு புக்கு ரயில்லாம் ரொம்ப பிடிக்கும் மக்களே. அந்த மாதிரி வந்தே பாரத் ட்ரெயினு எனக்கு ரொம்ப ஃபேவரெட். சரி, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஊரில் வந்தே பாரத் ட்ரெயின் வரும், அதில் வித்தவுட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்படி வந்துடுவோம் மக்களே. ஸோ ஓகே ரைட்டு, இன்றைக்கி நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லியுமே வருவேன். பட் எப்பயுமே அந்த வந்தே பாரத் ட்ரெயின் எங்கள் அன்றைக்கே சிக்காது மக்களே. ஸோ இனி எப்படி ஒன்று ஒரு நாள் இங்கே வந்தாச்சும் வெயிட் பண்ணியாச்சும் அந்த வந்தே பாரத்தில் வித்தவுட் கக்கூஸில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக போகணும் அப்படின்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வரும்னு பார்த்தா வேறு ஏதோ ட்ரெயின் வருது அவன் சொன்ன டைமுக்கு. ஆட போங்கடாடே அப்படின்ட்டு என்னோட கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா பழாக போச்சு. இங்கே பாருங்கள், நானும் பார்த்தீங்கன்னா காத்திருந்து போங்க சரி அப்படின்னு விட்டு தள்ளிவிட்டோம் மக்களே. ஸோ அப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணேன், நம்ம ஏன் வந்தே பாரத் ட்ரெயினில் போகணும், நம்மளே ஒரு வந்தே பாரத் ட்ரெயினே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வந்தே பாரத் ட்ரெயினே வாங்கிவிட்டேன். அட என்னடா இதே ஆப்பன் கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ட்ரெயின் செட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரியே இருக்குது பார்க்குள்ள, ரொம்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டாக இருந்ததுனால இதை நான் வாங்கிக்கிட்டேன். சரி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ட்ரெயின் பிடிக்குன்றத கீழே ஒரு ஆட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்தே பாரத் ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொட்டி அப்புறம் செட் பண்ணி அப்புறம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மேலே நம்ம ஏறி சவாரி பண்ண போகிறோம். எப்படி இருந்தானே கேட்பீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம், அதாவது ட்ரெயின் ட்ராக் சுற்றி கார்லாம் போகல அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கான். ஆனால் அந்த வந்தே பாரத் ட்ரெயினு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கான் மக்களே. ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது குட்டியாக ஸ்மார்ட்டாக நல்லாவே க்யூட்டாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மேக்னெட் அட்டாச் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்கான். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நம்ம ட்ராக் செட் பண்ண போகிறோம். பட் இது இல்லாமல் நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட உங்களுக்கு விஸ்டாக இருந்தால் வேறு மாதிரி கூட ட்ராக் செட் பண்ணலாம். பட் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டோம் மக்களே, ஒன் பை ஒன்னாக. ஸோ இப்போ எடுத்த அந்த கனெக்டர் இருக்குல்ல, அதை எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டால் ட்ராக் இப்படி அழகாக செட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பாலம், அந்த பாலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அதுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ பாலத்தையும் செட் பண்ணியாச்சு, ட்ராக்கையும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சுற்றி பார்த்தீங்கன்னா மேன் நிற்கிறான், கார் போகுது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்துருக்கான். அது நம்ம பிரித்து எங்கெங்கே எது எது வைக்கணும் அப்படின்றத நம்ம வச்சிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் கொடுத்துருக்கான் அந்த இடத்துல. ஸோ அந்த டனலை வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ அந்த டனலும் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா செட் பண்ணணும். ஒரு ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் செட் பண்ணணும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குட்டி கார்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நான் குட்டி பிள்ளையாக இருக்கக்குள்ள ஸோ அந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டியாக 5 ரூபாய்க்கு விற்பாங்க மக்களே. நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காரும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 கார்கிட்ட வச்சுட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கும், இதெல்லாம் சூப்பர் கார்ஸ் அப்படின்வோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பொம்மை பாருங்களேன், அந்த லியோ லிகோ சி லியோன்ற பாருங்க, சாரி லிகோ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது ஸ்டைல அந்த மாதிரியே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல சைன் போர்டு, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா சூப்பராகவே பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம இதை வச்சு மேக்னெட் வச்சு ஒட்டிக்கலாம், நம்ம இது கனெக்ட் பண்ணனே தேவையில்ல. இப்போ இந்த ட்ரெயினில் என்னடா சவுண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் சவுண்டே வராது மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக எங்கே சவுண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வரத்துக்கு இந்த ட்ராக் அடியில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கான். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ட்ராக்ல ஒரு பீஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை போட்டிங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும், கீங் குயின்ட்டு அந்த ட்ரெயின் சவுண்ட் வரும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் சவுண்டு கொடுக்கல, ட்ராக்ல போய் சவுண்டு கொடுத்து வச்சுக்கிறான். ஒரு இதுக்கு இது லிங்க் ஆகலையடா, என்னடா கான்செப்டே. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெயினை விட்டம் பாருங்கள். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்தே போகிற ட்ரெயின் மாதிரியே சும்மா ஸ்பீடாக போகுது அப்படின்னு பார்த்தா ஸ்பீடாகவே போகலாம் மக்களே. ஸ்லோவாக ஆட்டிக்கிட்டு தபராட்டே அந்த கயலாங்கடையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, சைக்கிள் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பட்டன் இருக்கான்னு பார்த்தாலும் இல்லை. பட் இருந்தாலும் அது பார்க்கக்குள்ள சூப்பராக அருமையாக காட்சியாக இருந்துச்சு மக்களே. ஸோ இது அப்படியே அந்த டனலுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, அப்படியே அந்த பாலத்து மேலே போயிட்டு ஒரு லவுண்டு பண்ணி வரது. இங்கே பாருங்களேன் ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஸோ பார்க்க ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. பட் இது கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம், ஏன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ட்ராக்கும் மாற்றிக்கலாம், இந்த பக்கம் போனால் ட்ராக் இந்த பக்கம் மாற்றலாம், ட்ரெயின் இந்த பக்கம் போவோம், லெஃப்ட் போனால் லெஃப்ட்டு, ரைட் போனால் ரைட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா பேக்கு ரிவேர்ஸ் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா பார்த்திங்கன்னா இது ரொம்ப மாடர்ன் ட்ரெயினில். ஸோ அதனால் ரிவேர்ஸில் கூட ட்ரெயின் போவோம், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஆக மொத்தம் அந்த ட்ரெயினை சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ட்ராக்ல தான் ஸ்லோவாக போகுது மேபி, இப்போ நம்ம தரையில் விட்ட செம்ம ஸ்பீடு அடிச்சு பிடிச்சிட்டு போவோம்னு பார்த்தா
நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா தரையில் வச்சோடனே சும்மா அப்படியே சொறன்னு போகுது மக்களே. அப்புறம் இந்த பபுள் வாய் ஐயோ வந்தே பார்த்த ட்ரெயின் இதுக்குள்ளே நம்ம எப்படியே சவாரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டான்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 ரூபா புடி அப்படின்னு கொடுத்தான். எனக்கு இவன் எதுக்கு கொடுத்தானே புரியல. அப்புறம் பார்த்தா தான் டேட்டே அது வந்தே பார்த்த ட்ரெயின் டம்பி ட்ரெயின்டா அடியா இட்டா இட்டே உக்காந்துருவாதான் புட்டுருண்டா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டான் மக்களே. அந்த நாசமாக போனவன் சரி இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. ஸோ லைக் ஷேர்ஸ்லாம் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுறேன்.